வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே, நான் உங்கள் சங்கீத். ஸோ இன்றைக்கி நம்ம கதை சொல்லவில்லை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்மை. ஒரு பெண் தன்னோட வாழ்க்கையில் இஷ்டப்பட்டாலும் படாட்டியும் அவங்க வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டே தாங்க இருக்கும். பெண்களுக்கும் சில ஆசைகள் இருக்கும். இந்த ஆசைகள் கனவு எல்லாமே குடும்பத்தோட சூழ்நிலையாக தன்னோட சுயநலமானு யோசித்து பார்க்கும்போது குடும்பத்தோட சூழ்நிலை தான் அவங்களுக்கு முக்கியமாக படுது. அதனால தான் தனக்கு பிடிக்காத வாழ்க்கையும் பிடிச்சது போல ஏற்றுக்கிட்டு வாழ்கிறாங்க. நம்மளை இந்த உலகத்துக்கு கொடுத்த இந்த பெண்களுக்கு நான் என்னோட படைப்பை கொடுக்கலான்னு ஆசைப்படுறேங்க. பெண்மை பிறப்பதே பாரம் என நினைக்கும் இப்புவியில் பிறக்கும் ஓர் அதிசயமே பெண்மை. கருவறை முதல் கல்லறை வரையிலும் அடுத்தவன் ஆசைகளுக்காகவே வாழ்பவள் நீ. தாரமாக தலை குனிந்து தாயாக தலை நிமிரும் உன்னை உதிரும் சிந்தும் நாளில் தீட்டு என ஒதுக்கி வைத்ததே உலகம். நீயோ கருவை சுமப்பது சுமை என நினைத்திருந்தால் பூமியோ வெறுமையாய் சுற்றியிருக்கும். உனக்குள் இருக்கும் சுமையை மறைத்தாய், பூமியோ பெருமையாய் சுற்றுகிறது. பூக்கும் பூக்களோ ஒரு முறைத்தான் வாடி நின்றது, ஏனோ நீ மாதந்தோறும் வாடி நின்றாய். இது இயற்கையின் சாபமா, இல்லை இறைவனின் கோபமா? இல்லை, பெண்மைக்காய் பெற்றெடுத்த வரம். இத்தருணத்தில் தாழ்மையாய் தலை குனிவது ஏன்? தாய்மையே நீதான் என தலை நிமிர்ந்து நில். வானமும் மண்டியிடும் மழையினால். ஆமாங்க, இந்த பெண்கள் தனக்காக மட்டும் இல்லாமல் தன்னை சுற்றி இருக்க எல்லாருக்காகவும் வாழ்கிறவங்க. அவங்கள நிறைய பேர் நிறைய விதத்தில் தப்பாக பேசுகிறீங்க, தப்பான செயலெல்லாம் பண்ணுறீங்க. ஸோ இந்த தப்பான பார்வையிலிருந்து வெளியில் வாங்க. ஓகே மக்களே, இன்றைக்கி நம்ம கதை சொல்லவால பெண்மையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. மீண்டும் அடுத்த கதை சொல்லவால ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோடு உங்களை சந்திக்க வரேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜய் சங்கி. அடுத்த கதை சொல்லவில் நான் எந்த மாதிரி டாப்பிக்கில் பேசணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்காக அந்த டாப்பிக்கில் பேசுகிறேன். ஓகே மக்களே, நம்ம கதை சொல்லவா சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.